கிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாயிருக்கிறார் குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் எந்த காரியத்தை குறித்தும் உறுதியான கருத்துடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதல்ல எப்பொழுதும் சின்ன சின்ன காரியங்களை பெரிதுபடுத்திக் கொண்டு பொறுமை இழந்தவர்களாக மற்றவர்களுக்கு எரிச்சலை மூட்டி கொண்டு இருக்கிறவர்களாக இல்லாமல் சாந்தம் உள்ளவர்களாக கிறிஸ்துவை மட்டுமே பெரிதுபடுத்துகிறவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தமும் ஒரு ஆவியின் கனிதான் தூய் ஆவியானவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைகளை செயல்பட நாம் இடம் கொடுக்கும் பொழுது எந்த காரியத்திலையும் நாம் பொறுமை இழந்து கத்துகிறவர்களாக அல்ல நாம் சாந்தத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் சிலருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களையும் பெரிதுபடுத்தி அவர்கள் சந்தோஷத்தை இழக்கிறது மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கிறவர்களின் சந்தோஷத்தையும் இழந்து போகச் செய்கிறார்கள் ஆனால் ஆவியினால் நடத்தப்படும் கத்தருடைய பிள்ளைகளின் சாந்த குணம் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களால் அறியப்பட்டதாயும் இருக்கிறது அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அல்லது நீங்களும் சாந்த குணத்தை பிரதிபலிக்க முடியாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவரை உங்களுக்கு சாந்தத்தையும் கொடுக்க அவரை நோக்கி பாருங்கள் இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே கத்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பவுல் கூறியிருக்கிறார் பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்ற ஏசு கிறிஸ்து எந்த நிமிடத்திலையும் திரும்பி வர முடியும் என்ற எதிர்பார்ப்போடே பவுல் இருந்தார் என்பதை இது காட்டுகிறதே மகா உபத்திரவ காலம் வரும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை ஏசு கிறிஸ்து விசுவாசிகளை அழைத்து செல்ல வருவார் என்ற எதிர்பார்ப்பை கொண்டவராகவே அவர் வாழ்ந்தார் இந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளான போதும் ஏசு இன்னமும் வரவில்லையே என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர் வர ஏன் தாமதிக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியுமா பேதரு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் வாசிக்கிறேன் இரண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் பெரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அனுதனமும் நாம் சிந்திக்கிறவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நினையாத நாளிகையிலே அவர் வருகை இருப்பதால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வாக்கியமானது சில மொழிபெயர்ப்புகளிலே எதையும் ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இராதேயுங்கள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே இரண்டு முக்கியமான வார்த்தைகளை கொண்டு பவுல் சத்தியத்தை சொல்கிறார் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அருமையானவர்களே ஜபமே வல்லமையின் ரகசியம் ஜபமற்ற ஒரு வாழ்க்கை வல்லமையற்ற ஒரு வாழ்க்கை ஆறாம் வசனத்திலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று கூறியிருக்கிறார் நான்காம் சனத்திலே நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கும் கட்டளை என்ன சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்பதும் ஒரு கட்டளை ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதும் ஒரு கட்டளை மட்டுமல்ல எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதும் ஒரு கட்டளையாய் வருகிறது ஒன்றுக்கும் என்று சொல்லும் வார்த்தை மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தை உங்களிடத்திலே ஏதாவது இருக்குமென்றால் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றால் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது இவ்வாறு கூறுவதனாலே வாழ்க்கையின் உண்மைகளை நாம் சந்திக்காமல் பச்சை நிற கண்ணாடி வழியாக அத்தனையும் பார்க்க வேண்டும் என்று பொருள் அல்ல பாவம் உண்மையற்றது என்று நாம் நம்ப வேண்டுமா வியாதி உண்மையற்றது என்று நாம் எண்ண வேண்டுமா பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை என்று நாம் யோசிக்க வேண்டுமா இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உதாசீனம் செய்துவிட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம் இல்லை பிரியமானவர்களே இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால் நாம் எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க முடியும் எனவே ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய ஜபம் விசுவாசமுள்ள ஜபமாக இருக்கும்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பது ஒரு இருந்தாலும் பல வேளைகளிலே கவலைப்படாத சிலரும் கூட சில வேளைகளிலே இடம் கொடுத்து விடுகிறோம் ஏன் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் குறித்து நாம் ஜெபிக்க முடியும் இவ்வாறு கூறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தரோடு நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் அவரிடத்திலே பேசாமல் இருக்க வேண்டும் என்பதில்லை நமக்கு வருகிற ஆசைகள் நமக்கு வருகிற சோதனைகள் இப்படி நமது மனதிலே வருகிற எல்லா காரியங்களையும் குறித்து நாம் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் கேம்பல் மார்கன் என்ற கர்த்தருடைய ஊழியரிடத்திலே ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள சின்ன சின்ன காரியங்களையும் குறித்து நாம் கத்தரிடத்தில் பேச வேண்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு டாக்டர் கேம்பல் மார்கன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அருமையான சகோதரியே சின்ன சின்ன காரியங்கள் என்று சொல்கிறீர்களே தேவனுடைய பார்வையிலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எந்த பெரிய காரியத்தையாவது உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலாம் ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை சிறிய காரியங்கள் என்று நாம் எண்ணும் காரியங்களை கூட அவரிடத்தில் கொண்டு வரவே அவர் விரும்புகிறார் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய எல்லா காரியங்களை குறித்து அவரிடத்திலே பேசுகிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே முழங்காலிலே நிற்கும் பொழுது மட்டுமல்ல எல்லா நேரங்களிலேயும் தேவனோடு நாம் உருவாடிக்கொண்டே இருக்க முடியும் உள்ளத்திலே எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் உடனுக்குடன் தேவனுக்கு அதை நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியும் நீண்ட தூரம் உங்கள் வாகனத்திலே நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் உங்கள் மோட்டார் சைக்கிளிலோ அல்லது காரிலோ அல்லது ரயிலிலோ எந்த வாகனத்திலே நீங்கள் பயணம் செய்தாலும் அன்றோரோடே நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உறவாடி கொண்டே செல்ல முடியும் நீண்ட காலங்களுக்கு முன் வாழ்ந்த ஃபெனிலான் என்பவர் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் கூறியதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார் கவனியுங்கள் ஒரு நண்பனிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போல உங்கள் இருதயத்தின் எல்லா சந்தோஷங்களையும் வேதனைகளையும் தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகளை குறித்து அவரிடத்திலே சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் உங்கள் சந்தோஷங்களை குறித்து அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் மகிழ்ச்சி அடைவார் உங்கள் இயக்கங்களை குறித்து அவரிடத்திலே கூறுங்கள் அவரே அதை பரிசுத்தப்படுத்துவார் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே சொல்லுங்கள் அவற்றை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் சோதனைகளை குறித்து அவருக்கு சொல்லுங்கள் அவைகளிலிருந்து அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார் உங்கள் இருதயத்தின் காயங்களை அவரிடத்தில் காட்டுங்கள் அவரே அதை குணமாக்குவார் நல்ல காரியங்களை குறித்து உங்கள் மனதிலே எழும்பும் வித்தியாசமான எண்ணங்களையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பாவமான காரியங்களை குறித்தும் உங்களுக்கு வரும் ஆசைகளை குறித்து சொல்லுங்கள் நிலைத்து நிற்க முடியாத காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே நேசிப்பதனாலே எப்படி மற்றொரு இடத்திலே நியாயமாக நீங்கள் செயல்படவில்லை என்பதை கூறுங்கள் எப்படி மாயையான காரியங்கள் உங்களை சோதித்து உங்களை உண்மையற்றவர்கள் ஆக்குகிறது என்பதையும் கூறுங்கள் பெருமையானது எப்படி உங்கள் உண்மையான நிலைமையை மற்றவர்களுக்கு காண்பிக்காமல் மறைக்கிறது என்பதை சொல்லுங்கள் இவ்வாறு உங்கள் பலவீனங்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்திலே நீங்கள் ஊற்றுவீர்கள் என்றால் அவரிடத்தில் என்ன பேச என்ற குறைவே இருக்காது அவரிடத்தில் பேசுவதற்கான பொருளின்றி நீங்கள் இருக்கப் போவதில்லை இந்த அட்டவணையானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த ரகசியமும் இல்லாத இருவருக்கிடையிலே பேசுவதற்கென்று ஒரு பொதுவான காரியம் அவசியமில்லை அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுகிறதில்லை எதையும் இருதயத்திற்குள்ளே அடைத்து வைக்க வேண்டியதில்லை எதையாவது பேச வேண்டுமே என்று வார்த்தைகளை தேட வேண்டியதில்லை இருதயத்தின் நிறைவினாலே ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்ற எண்ணமில்லாமல் எல்லாவற்றையும் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள் தேவனோடு கூட அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக அப்படிப்பட்ட உரையாடல் செய்கிறவர்களாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறார் அருமையானோர்லே எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இது இல்லையா நம்மளே பலர் இப்படி கர்த்தருடைய பாதத்தில் எல்லா காரியங்களையும் நாம் கூறினாலும் எல்லா பாரங்களையும் அவர் முன்னாலே இறக்கி வைத்தாலும் ஜெபித்து முடித்த உடனே மீண்டுமாக எல்லாவற்றையும் தூக்கி நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் மரங்களிலே பார்க்கிற பறவைகளைப் போல எந்த பாரமும் மற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் தேனை சேகரிக்க அலைந்து தெரியும் தேனீக்களைப் போல நாம் கவலையற்று திரியவே கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய வீட்டில் உள்ள கொய்யா மரத்தில் உள்ள பழத்தை குயிலோ கிளியோ வந்து சாப்பிடும் பொழுது அதை நாம் விரட்டுகிறதில்லை ஆண்டவருடைய படைப்பை ரசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிமையான குயிலின் ஒலிக்கு அதன் பாடல்களுக்கு நாம் பரிசளிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் உண்மையாகவே அது நமக்காக பாடவில்லை நாம் அதை கேட்கிறோமோ இல்லையோ என்பதை குறித்தும் கவலைப்படாமல் அது பாடிக்கொண்டே இருக்கிறது ஏன் பாடுகிறது அது தேவாதி தேவனைத் பாடுகிறதா இருக்கிறது எந்த பாரமும் இல்லாமல் பாடுகளை சுமக்காமல் பாடிக்கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே அந்த பறவையைப் போல நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்திலே நாம் பேசுகிறோமா சற்றை சிந்தித்து பார்ப்போம் இருட்டிலே குதிப்பது அப்போஸ் தான் பவுலுடைய ஜபம் அல்ல பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆம் பிரியமானவர்களே ஜபம் விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்கிறது விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கிறது இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் ஒரு தேவையோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் செல்லும் பொழுது நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சில வேத பண்டிதர்கள் நீங்கள் கேட்கும் காரியங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் ஆனால் பவுல் அவ்வாறு இங்கே சொல்லவில்லை மிக தெளிவாக தேவைகளை கத்தரை சமூகத்திலே வைக்கும் அங்கேதானே அங்கே ஜெபத்தை உங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்கிறார் ஒருவேளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப் போவதில்லை ஏனென்றால் அநேக ஜபங்களுக்கு இதுவரை அவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறீர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாருமையான சௌதரின சகோதரியே தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காத ஜபங்கள் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கவில்லை தேவன் பதில் கொடாத ஜபங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களை குறித்து நீங்களே வெட்கப்பட வேண்டும் எனக்கு ஒரு பரமப்பிதா இருக்கிறார் அவர் என் ஜபத்தை கேட்பதில்லை என்பதை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும் நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாது இருக்கலாம் இந்த காரணத்தினாலே தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை என்பது பொருள் அல்ல ஆனால் நீங்கள் ஜபத்திற்கு பதிலை பெற்றிருக்கிறீர்கள் உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியங்கள் பஞ்சு தொழிற்சாலையிலே வேலை செய்து வந்தார் தகப்பனார் மகன் பொழுது எனக்கு மிட்டாய் வாங்க பத்து காசு கொடுங்கள் என்று கேட்பான் அப்பொழுது கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கொடுப்பார் காலங்கள் உருண்டு ஓடின சிறுவன் வளர்ந்து சற்று பெரியவனானான் ஒருநாள் அவன் தகுப்பிடத்திலே வந்து அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தாருங்கள் என்றான் அதற்கு பதிலாக அவர் மகனே இப்பொழுது உனக்கு சைக்கிள் தரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை எனவே நான் வாங்கித்தர முடியாது என்று கூறினார் இந்த சம்பவத்தை குறித்து அந்த வாலிபன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என்னுடைய தகப்பனார் என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு பதில் சொல்லாத எந்த ஒரு விண்ணப்பமும் இல்லை என்கிறார் பல நேரங்களிலே அவர் இல்லை என்று கூறியிருக்கிறார் அவர் இல்லை என்று சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நான் திரும்ப வாக்குவாதமும் செய்கிறதே இல்லை என்று கூறுகிறார் என் தகப்பனார் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதையும் ஒரு பதிலாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் இந்நாட்களிலே வாலிபர்கள் தகப்பனோ தாயோ இல்லை என்று கூறினாலும் தங்களால் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் அதை குறித்து வாக்குவாதம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அருமையானவர்களே கர்த்தரும் நாம் கேட்டதை கொடுக்கவில்லை என்றவுடனே நம் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்று கூறுகிறோம் தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் நமக்கு பதில் கொடுக்கிறார் நமக்கு எது சிறந்ததோ அதை அவர் நமக்கு தருகிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையில்லாத காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறதில்லை அன்பு தகப்பனாக அவர் நமக்கு கொடாமல் இருக்கும் காரியங்களுக்காகவும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்தருக்குள் சந்தோஷமுள்ளவர்களாக வாழ்வோம் என்றால் அதுவே நம்முடைய பலன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் அவரிடத்தில் பேசினதை குறித்து சலித்து போக வேண்டிய அவசியமில்லை உங்கள் உள்ளத்தில் எழும்புகிற எல்லா காரியங்களையும் குறித்து அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்து அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அன்றுவரே உமக்கு சித்தமானால் நீர் எனக்கு தருவீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்தரும் என்று சொல்லுங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அவர் உணர்கிறாரோ நிச்சயம் அதை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் சில வேளைகளிலே இப்பொழுதல்ல பின்னால் தருகிறேன் என்கிறார் சில காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் அதை நமக்கு கொடுக்கிறதில்லை சில வேளைகளிலே நாமே தவறான தெரிந்தெடுப்புகளை செய்துவிட்டு பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் அவரிடத்திலே ஓடுகிறோம் பிரச்சனைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் நாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு கீழ்ப்படியை நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்தது ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கருத்திற்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிருவையை நேரே தர வேண்டும் என்று கஞ்சுகிறோம் உம்மை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் யாராவது இந்த நேரத்தில் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் பாரங்களை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு உமக்குள்ளே மகிழ்ச்சி அடைய நீரேவர்களுக்கு கருவை செய்யும் எந்த தேவைகளை குறித்தும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூறும்பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு துதி ஸ்தோத்திரங்களோடு எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்த தேவையான அறிவையும் விவேகத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தாரும் எய் சுரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்